Hi everyone, இன்னைக்கு நம்ம T20 சீரிஸ்ல பார்க்க போற டாபிக் profit and loss. நம்ம டாக் அண்ட் மோக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மோக் Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் சப்ஸ்கிரைப் டு என் அகாடமி பிளஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் டாப் பேட்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. March 31st இருந்து நிறைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒன்று தான் ஆசிலரேட்டர் பேட்ச் ஃபார் SBI கிளர்க் 2021. தென் CET 2021க்கான பேட்சும் March 31st ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 3 more பேட்சஸ் March 31st ஸ்டார்ட் ஆகுது. டார்கெட் SBI PO 2021, டார்கெட் IBBS PO 2021, தென் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBI எக்ஸாம்ஸ், தென் கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO பை நரேஷ் சார் 14th April 23rd April வரை நடக்க போகுது. அண்ட் நம்ம நரேஷ் சாரோட கோட் நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% ஆஃபர் கிடைக்கும். தென் ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க் பை நரேஷ் சார் April 7th April 23rd வர நடக்க போகுது. அண்ட் இதுக்கும் நம்ம நரேஷ் சார் கோட் நரேஷ் 10 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். தென் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஃபார் GA பை நரேஷ் சார் 31st March 13th April வர. இப்போ நம்ம பார்த்த கோர்சஸ் எல்லாம் அன் அகாடமி பிளஸ் கோர்சஸ். இதுக்கெல்லாம் நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணணும். இனி பார்க்க போகிற கோர்சஸ் எல்லாம் யூடியூப் கோர்சஸ்க்கு நம்ம டாக் அண்ட் மோக் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் ஃபார் GA, கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO அண்ட் ட்ரையல் மார்க் ஃபார் SBI கிளர்க். இதெல்லாத்துக்கும் யூடியூப் கோர்சஸ்க்கு நீங்கள் டாக் அண்ட் மோக் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணணும். ஓகே, அன் அகாடமி காம்பேட் டெஸ்ட் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது மூலியமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்ரி சண்டே 10 AM வந்துட்டு இந்த அன் அகாடமி காம்பேட் டெஸ்ட் நடக்குது. அண்ட் இதில் நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். 1 hour டெஸ்ட் தான், நீங்கள் மொபைலில் கூட அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுதான் நம்ம அன் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வர நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அன் அகாடமி, யூ கேன் காண்டாக்ட் நரேஷ்குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? அ ஷாப்கீப்பர் பைஸ் 2 bicycles ஃபார் 750 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீ செல்ஸ் ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 22% அண்ட் த செகண்ட் பைசைக்கிள் அட் அ லாஸ் ஆஃப் 8%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் இஃப் இன் த ஹோல் டிரான்சாக்ஷன் தெர் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 bicycles கொடுத்துருக்காங்க 750 அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க, இன்னொன்று லாஸில் விற்றுருக்காங்க. பட் அகெயின் டேலி பண்ணும்போது பார்த்தா ஃபைனலாக அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, எந்த லாஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மீனிங்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 bicycles 750 தான் இருக்குது அப்படின்றதுக்கு மீனிங். இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பைசைக்கிளை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 122% ஆஃப் எக்ஸ். தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பைசைக்கிள் நம்பர் 2 நம்ம எப்படி வச்சுக்கணும்? 92% ஆஃப் 750 - எக்ஸ். அதாவது காஸ்ட் ப்ரைஸை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ பைசைக்கிள் 2 காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 750 - எக்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பைசைக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் 122%, செகண்ட் பைசைக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் 92%. செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 750. இப்போது இந்த 92 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 92% எக்ஸ்னு வரும், மைனஸில் வரும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30% எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் 92% ஆஃப் 750 அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 750. தென் இது இந்த சைட் போகும். ஸோ இந்த சைட் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 750 காமனாக எடுத்துக்கலாம். 750 காமனாக எடுத்தோன்னா இங்கே 1 இருக்கும். மைனஸ் 92% அப்படின்னும்போது 0.92 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.08 அப்படின்னு வரும். ஸோ 30% ஆஃப் எக்ஸ் தான் இந்த வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30% இந்த சைட் கொண்டு வரணும். 30% அப்படின்றது 3/10. ஸோ இந்த சைட் வரும்போது 10/3 அப்படின்னு சொல்லி ஆகும். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணி இதை நம்ம 8 மாற்றிக்கலாம். தென் 3 tables இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 25 into 8 is 200.
எக்ஸோட வேல்யூ 200. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைசைக்கிள், அவங்க செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100% அப்படின்னு வச்சுருப்போம், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 122%. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, 200 × 122 / 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 00 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 122 × 2, ஸோ 244. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆப்ஷன் பி, 244 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி இஸ் 200 மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐட்டம் ஏ வாஸ் சோல்டு அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%, ஐட்டம் பி வாஸ் சோல்டு அட் அ லாஸ் ஆஃப் 30%. இது ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஏ அண்ட் பி இஸ் 6:7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏவை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி 200 + X அப்படின்னு சொல்லி வரும். அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அந்த ரேஷியோவை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏவா என்ன இருக்கும், ப்ராஃபிட் 20 சொன்னனால 120% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி என்னவா இருக்கும், லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 30%. ஸோ 70% ஆஃப் 200 + X அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ தான் 6:7, ஸோ 6/7. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20% வரும். தென் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10% வரும். தென் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், இது இந்த சைட் போயிடும். அண்ட் 10% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 10% ஆஃப் எக்ஸ் இந்த சைட் கொண்டு வரும்போது -10% ஆஃப் எக்ஸ். ஸோ 20 - 10 அப்படின் போது 10% ஆஃப் எக்ஸ். தென் இந்த 10% இதை மல்டிப்ளை பண்ணியிருப்போம் ஈக்குவல் டுக்கு அப்புறம். ஸோ 10%ன்றது 1/10. ஸோ 1/10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 வரும். 10%ன்றது 1/10. ஸோ 1/10 இந்த சைட் கொண்டு போகணுன்னா × 10 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 200 ருபீஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி கேட்டிருக்காங்க. ஐட்டம் பியோட காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் +200. ஸோ +200 = 400 ருபீஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆப்ஷன் சி, 400 ருபீஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 mangoes, 3 grapes and 4 apples காஸ்ட் 15 ருபீஸ். தென் 3 mangoes, 2 grapes and 1 apple காஸ்ட் 10 ருபீஸ். ஐ பாட் 3 mangoes, 3 grapes and 3 apples. ஹவு மச் டிட் ஐ பே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்னா, 3 unknowns, 2 equations தான் இருக்குது, ஸோ கான் பி டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அப்படி கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 5 mangoes, 5 grapes + 5 apple = 25 ருபீஸ். அப்போ 5 எல்லாம் காமனாக எடுத்தோம் அப்படின்னா இந்த சைட் கொண்டு போவோம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 mango + 1 grapes + 1 apple காஸ்ட் 5 ருபீஸ் அப்படின்னா, இங்கெல்லாம் 3 காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே × 3 அப்படின்னு வரும். ஸோ × 3 போட்டோம் அப்படின்னா 15. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் 15 ருபீஸ். இங்கேயும் × 3 பண்ணுறோம், இங்கேயும் × 3 பண்ணுறோம். ஸோ இந்த 3 உள்ளே கொண்டு போகும்போது இந்த மாதிரி கிடைச்சிரும். இந்த ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 15 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அ வாட்ச் டீலர் இன்கர்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 150 ஃபார் ப்ரொடியூசிங் எவ்ரி வாட்ச். He also incurs an additional expenditure of 30,000 rupees which is independent of the number of watches produced அப்படின்னு சொல்லிட்டாங்க. If he is able to sell a watch during the season, he sells it for 250 rupees. If he fails to do so, he has to sell each watch for 100 rupees. If he produces 1,500 watches, what is the number of watches that he must sell during the season in order to break even, given that he is able to sell all the watches produced அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா,
ஒரு வாட்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் 150 ருபீஸ் ஆயிருந்திருக்கு, ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 30,000 ஆயிருக்கு. இது இண்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் வாட்சஸ். நீங்கள் எவ்வளோ வாட்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அடிஷ்னலாக 30,000 வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சீசனில் விற்றாங்க அப்படின்னா ஒரு வாட்சை 250 ருபீஸ்க்கு விற்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்சை 100 ருபீஸ்க்கு விற்கலாம். அவங்க 1,500 வாட்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக் ஈவனை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க சீசனில் எவ்வளோ வாட்சஸ் விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரேக் ஈவன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ், அதுதான் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், டோட்டலாக 1,500 வாட்சஸ், ஸோ இன்ட்டு ஒவ்வொரு வாட்சுக்கும் 150 ருபீஸ், ப்ளஸ் இண்டிபெண்ட்டாக ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது 30K. ஸோ 15 × 15 = 225. ஸோ இங்கே ஒரு கே இருக்கும், ப்ளஸ் 30K போட்டோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது, 255K அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது, இப்போ டியூரிங் த சீசனில் தான் எவ்வளோ வாட்சஸ் விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டியூரிங் த சீசனில் ஒரு வாட்சை 250 ருபீஸ்க்கு விற்றுருப்பாங்க, அண்ட் சீசன் இல்லாமல் மற்ற நாள் வந்துட்டு ஒரு வாட்சை 100 ருபீஸ்க்கு விற்றுருப்பாங்க. அது எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு, 1,500 மைனஸ் எக்ஸா, டோட்டலாக 1,500 விற்றாகணும். ஆல் வாட்சஸும் வந்துட்டு செல் பண்ணிடுறாங்க அப்படின்ற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1,500 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 255K, இதுதான் டோட்டலாக செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் தான் பிரேக் ஈவன் அட்டைன் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் டு நான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 100X வரும். இங்கே 250X இருக்குது, ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 150X, ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150K விச் இஸ் ஈக்குவல் டு 255K, அண்ட் இது இந்த சைட் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 105K, இங்கே 150X இருக்கும். ஸோ இதை ஜீரோஸாக மாற்றிக்கலாம், ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 15 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 700. ஸோ எக்ஸோட வேல்யூ 700. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆப்ஷன் டி, 700 வாட்சஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டீலர் பைஸ் அ ப்ராடக்ட் அட் 1,920 ருபீஸ். He sells at a discount of 20%. He gets profit of 20%. What is the selling price of the product? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, அப்போ என்னது? ஸோ 20% இதுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ 20% அப்படின்னும் போது 10% வேல்யூ 192, 20% போது இன்ட்டு 2 போடுவோம். ஸோ இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 4384 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆன்சர் 2304. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை அன் ஆர்கனைசேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கிளர்க்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப், இஃப் த நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இஸ் 55 அண்ட் த நம்பர் ஆஃப் கிளர்க்ஸ் இஸ் 70 அண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் ஆஃபீஸர் இஸ் 12,000, வாட் வாஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ரேஷியோ க்வெஸ்சன் மாதிரி தான். பார்க்கலாம், ஒவ்வொரு ஆஃபீஸரும் 12,000 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க, இன்ட்டு 55 போடணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு 5 parts. இந்த அமௌண்ட் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் வாங்கினது 5 parts. நமக்கு வேணுன்றது டோட்டல் பார்ட்ஸ், டோட்டல் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டு பார்ட்ஸையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ 8 parts நமக்கு வேணும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா இங்கே 11 வரும், 88 வரும். ஸோ 88 × 12 அப்படின்னு சொல்லி போடுவோம். 88 × 12 880 + 16 = 17 வரும். ஸோ 6 = 15 = 1. ஸோ இந்த 30 இருக்கும். ஸோ இங்கே கே போட்டலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் 1056K, விச் இஸ் 10.56 lakh. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம்.
ஓகேங்க என்ன கொடுத்துருக்காங்க percentage profit earned by selling an article 2120 is equal to the percentage loss incurred by selling the same article for 1520 அப்படினு கொடுத்துருக்காங்க ஒரே ஆர்டிகலை ப்ராஃபிட்ல வித்துருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ல வித்துருக்காங்க ரெண்டோட பர்சன்டேஜும் ஈக்குவலாக இருந்திருக்கு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸும் சேம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆர்டிக்கலை நம்ம ப்ராஃபிட்டில் விற்றுருக்கோம் 2120 இன்னொரு ஆர்டிக்கலை லாஸில் விற்றுருக்கோம் 1520 பட் நெட் டிரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் அப்படின்னு வந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ டூ காஸ்ட் ப்ரைஸ் ஸோ செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டே ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணோன்னா 3640 அப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன வரும் பை டூ போடுவோம் ஸோ 1820 இதுதான் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அட் வாட் ப்ரைஸ் ஷுட் த ஆர்டிக்கல் பி சோல்டு டு மேக் 25% ப்ராஃபிட் ஸோ 1820 அப்படின்றது 100% நமக்கு கேட்டிருக்குது 125% ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இங்கே 5 வரும் இங்கே 4 வரும் தென் 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 double 5 வரும் தென் இந்த 5 டேபிளில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2275 வரும் ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆப்ஷன் ஏ 2275 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பர்ச்சேஸ்ட் அ மிஷின் அட் 13,000 தென் காட் இட் ரிப்பேர்டு அட் 3,500 தி கேவ் இட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் 500 தென் ஹீ சோல்டு அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 50% அட் வாட் ப்ரைஸ் ஹீ ஆக்சுவலி சோல்டு ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டோட்டலாக அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ 4,000 + 1,000 = 13,000 17,000 அவங்க டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் 50% வரணுமா ஸோ 50% அப்படின்னும் போது 1/2 இதில் 1/2 போட்டோம் அப்படின்னா 8,500 ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு விற்றுருப்பாங்க அப்படின்றது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் விச் இஸ் 2550 ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதை ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம் ஈஸி தான் இந்த க்வெஸ்சன் அதனால இதையும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சனும் ஓகே 9th and 10th க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கலாம் கமெண்ட்ல ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்